தமிழ் உங்களில் ஒருவன் உறவுகள் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழகம் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. ஏதாவது ஒரு பொருள் உருப்படி நம்மளால் வைக்கவே முடியாது. இது எலி தொல்லைங்க தாங்கவே முடியாது. ஏதாவது ஒன்று கடிச்சு வச்சுருவோம், சோஃபாவை ஓட்டை போட்டு வச்சுருவோம், அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்போம், அதை ஓட்டை போட்டு வச்சுருவோம், அதை ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஸோ எலி பொறி வைப்போம் ரைட்டா. அந்த மாதிரி எலிப்பொறி வச்சுருக்கேன். வாட் இஸ் இன்சைட் மை எலிப்பொறி, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துருக்கேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு எலி பிடிக்கிறீங்க அப்படின்னா கொன்றாதீங்க. ஸோ அது என்னோடய ஒரு அம்பிள் ரெக்வஸ்ட். ஏன்னா அவ்வளோ தொல்லை பண்ணுது, காஸ்ட்லியாக அவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம், அவ்வளோ நாஸ்தி பண்ணுது, கொல்லக்கூடாதுங்கிற அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது, சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஏன்னா மொபைலில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்த நல்லா இருந்துச்சு, சரி அதனால் அப்படியே வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. சின்ன சின்ன அழகான விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது மொபைலில் பார்க்கும் பொழுது. ஸோ இதையும் கவர் பண்ணி பார்த்துட்டு வாட் இஸ் இன்சைட் மை எலிப்பொறி பார்க்கலாமா? 3, 2, 1 டடன் டடன் டடன். பீஜியம் போடு, பீஜியம் போடு. டான் 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 டான். பார்த்தீங்களா எவ்வளோ கமக்கமாக இருக்குன்னு? ஏன்னா உள்ளுக்கு ரோஸ் கலர் என்னமோ இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், திஸ் இஸ் வாட் இன்சைட் மை எலிப்பொறி. அவ்வளோ அழகாக குட்டி போட்டிருந்தது. ஆக்சுவலாக நைட்டு வச்ச பொரியில் பொரிக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் குட்டி போட்டிருந்துருக்கு. தன்னோட குழந்தைங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து மாட்டி நைட்டோட நைட்டாக குட்டி போட்டிருக்குது. காலைல பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த குட்டியோட இந்த குட்டியெல்லாம் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் பின்னாடி பேசியிருக்கேன். பாருங்கள், நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க, அது துடிக்கிறது பாருங்கள், அது கண், அந்த ஸ்கின் எல்லாம் பாருங்கள், அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிறது, அந்த குடல், கண் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அது தெரியும் பக்கத்தில் போய் நீங்கள் பார்க்கும்போது அது எவ்வளோ அழகாக துள்ளுது துடிக்குதுன்னு பாருங்கள். எப்பா சமையல் இருக்குல்ல, பார்க்கவே பிங்க் கலரில் அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு, அப்படியே வாயில் போட்டு கடிச்சு தின்றலாம் இருக்கு. ஏக் யாராம இதெல்லாம் வாயில் போட்டு கடிச்சு தின்னுறான் அப்படின்னு நினைப்பீங்களா? எஸ், அவ்வளோ அழகு அதை பார்க்கறது பாருங்களேன். கண், மீசை, ஏண்டா ஒரு எளிய வீடியோ எடுத்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கியடா, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படிலாம் கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி யாரும் ஷார்ட்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்களே, அதனால் நான் எடுத்தேன். அது பாருங்கள், மேலே போகிறதுக்கு துடிச்சிட்டு இருக்குது. அண்டு இது என்ன பண்ண போகிறோம், தமிழ் கொள்ள போறியா இல்லை தூக்கி போட போறியா அப்படின்னு தான் கேட்பீங்க. விரிவாக்கமாக தெளிவாக நான் பின்னாடி பேசியிருக்கேன் பாருங்கள். ஓய்யோ உங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. நான் அப்படியே அதை தொட்டு பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கு மேலாம் கையில் பிடிச்ச விளாண்டுருக்கேன், ஐ மீன் கையில் வச்சு தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து பார்த்து பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். அந்த குஞ்சுகள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அது பாருங்கள், மூளையில் போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கு. ஐயோ நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி. ரெண்டு குட்டி தான் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த குட்டிங்களாம் இப்போ கொச்ச 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 கொச்சானலாம் நான் குட்டி பார்த்துருக்கேன். இது ரொம்ப கம்மி, ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படியே பாருங்கள் உள்ள, அது சூப்பராக இருக்குல்ல. அந்த ஷார்ட்ஸுக்கும் அதுக்கும் பார்க்கும்போது அழகாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் குட்டி போட்டிருக்காண்டு, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எலி தொல்லைகள்லாம் இருக்குதா? அந்த எலி தொல்லைகளோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி விளைவுகள்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு. அங்கே வருங்க, பக்கத்தில் இருந்து மோப்பம் பிடிக்கிறது. ஓப்போ க்ளோஸ் அப் ஷாட்டில் சூப்பராக இருக்குல்ல, அது கண், மீசெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. நீங்கள் பார்க்கும்போது ஐ மீன் யூடியூப்பில் பார்த்துட்ருப்பீங்க ரைட்டா, வீடியோ குவாலிட்டியை அட்வான்ஸ் மோட்டில் போயிட்டு எவ்வளோ ஹையாக வச்சு பார்க்கணும்னு வச்சு பாருங்கள். அந்த வீடியோட குவாலிட்டி இன்னும் அவ்வளோ அழகாக தெரியும் உங்களுக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக விடியகளை காலங்காத்தால் எந்திரிச்சோடனே இந்த வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம இந்த ஜீவன்கள் டாப் ஆங்கிள் உள்ளுக்கு போய் பார்ப்போமா? அங்கே வருங்க,
என்ன பண்ணுறேன் பைத்தியக்கார மாதிரி என்னமோ புலம்பிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மேலேருந்து அது மைண்டில் என்ன நினச்சிருக்கோம், நம்மளை பற்றி கழிவு வழி ஊற்றி இருக்குதா இல்லை திட்டி இருக்குதா இல்லை யாராவே உடலை வச்சு குடும்பப்படுத்துகிறானா இல்லை என்ன நினச்சிருக்குன்னு நம்மளுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்பா செம்மையாக இருக்குல்ல அது மீசனை வருங்க அப்படியே அழகாக திக்காக டார்க்காக தெரியுது. ஸோ பின்னாடி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், மறக்காமல் பொறுமையாக இருந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் ஓகேவா. 3, 2, 1 எஸ் ஓகே ரைட். எலி கூண்டுக்குள்ளே என்னெல்லாம் எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு ஷார்ட்ஸ் அப்படியே பார்த்துருப்பீங்க, ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான விஷயத்தை நம்ம ஐஃபோனில் கிளிக் பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. ஓகே ரைட், பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறது என்ன பண்ணால், இந்த மாதிரி எலி மாட்டியிருக்கு அப்படின்ற பட்சத்தில், அது மட்டும் இல்லாமல் எலி ரெகுலராக இந்த இடத்துல மோஸ்ட்லி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், அந்த இடத்த செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக குட்டி போட்டிருக்கும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா கூடில் வந்து அடைஞ்சதுக்கப்புறம் குட்டி போட்டிருக்கு, ஆக்சுவலாக நேற்று நைட்டு மாட்டியிருக்கு, நைட்டு கூண்டில் அடைஞ்சதுக்கப்புறம் குட்டி போட்டிருக்கு. ஸோ நைட்டு குட்டி போட்டிருக்கு, அப்போ பார்த்தாலே தெரியுது குட்டியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது, இப்போ தான் போட்ட மாதிரி புதுசாக அப்படின்றது. ஸோ இப்போ இதை வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அடித்து கொண்டுருவாங்க இல்லைனா கவரில் கட்டி குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க ஓகேவா. பட் நான் சொல்ல போகிறது என்ன பண்ணால், அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி குட்டி போட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது உயிராக மதிக்க மாட்டாங்க, ஏன்னா எலி தானே அப்படியே அந்த குட்டியெல்லாம் அப்படியே தூக்கி சும்மா அது பேப்பரை தூக்கி குப்பையில் ஏற மாதிரி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ண வேணாம், அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எலி அண்ட் எலியோட குட்டிகள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவரில் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு ஒரு எம்டியான ஒரு பிளேஸ், ஒரு எம்டியான ஒரு இடம், அதாவது வீடு பகுதிகள் இல்லாமல். ஏன்டா சென்னையில் அவ்வளோ வீடு இருக்குது, சென்னையில் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் வீடெல்லாம் நெருக்க நெருக்கமாக கட்டிட்டாங்க, எம்டியான ஒரு பிளேஸே பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இருக்க பட்சத்தில் தேடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு எம்டியான ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டீங்க, அந்த குட்டிகளையும் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் காக்கக்குருவிலாம் வந்து கொத்து தின்னுது, அது வந்துட்டு ஒரு உயிரினத்தோட இயல்பான ஒரு வாழ்க்கை, அது அதுக்கப்புறம் அப்பாற்பட்ட விஷயங்கள். பட் நம்மனால் நம்மளே ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடாது, நம்மளே அந்த உயிரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிட்டா. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு சேஃபாக ஒரு எம்டியான ஒரு இடத்துல ஒரு செடி இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா, எலியும் எலிக்குட்டிகளும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வளர்றது அண்டு சர்வைவ் பண்ணுறதுங்கிறது அது அதோட வாழ்க்கை அதோட விதி ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அது போக்கில் நம்ம விட்டுடலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எலி குஞ்சை பார்த்தது எப்படி அப்படின்னா, எலிக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குஞ்சுக்கிட்ட இருக்கும், எலி குஞ்சு ஒரு 10 இருக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு. அப்போ யுவா இருந்தான், அங்கே கேமராவில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருந்தோம், குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. இப்போ நான் தொட்டு போதில்ல, அப்போ அந்த 10 குட்டி இருந்துச்சுல, 10 குட்டி இப்படி கையில் இப்படி அழகாக வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்போனா லாக்டவுன் டைமில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அது எல்லாத்தையுமே அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரொம்ப எம்டியாக இருந்துச்சு, அங்கே செடி கொடியெல்லாம் இருந்துச்சு, அந்த இடத்துல அப்படியே அழுகாமல் தொப்புன்னு போடாமல் அப்படியே மெதுவாக. அதுவும் இல்லாமல் அந்த இது குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக பஞ்சு மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் எடுப்போம் அந்த மாதிரி அழகாக எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா விட்டு. அப்போ பெரிய எலி இல்லை, அந்த குஞ்சு மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அழகாக ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினச்சேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த எலி கூண்டுக்குள்ளே, நம்ம விஷுவலாக பார்க்குறத தாண்டி மொபைலில் இந்த வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். என்னடா மோகரா கிட்டது இப்படி இருக்குது அப்படின்னுவீங்க, தூங்கி எந்திரிச்சோடனே முதல் வேலை இதுதான், எலி மாட்டியிருக்கான்னு பார்த்து அதுக்குள்ளே பார்த்தோன்னு இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் அப்படியே கவர் பண்ணி காட்டிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம ஒர்க்குக்கு கிளம்ப வேண்டியதான், செம்ம பசிக்குது காலையிலேயே. ஸோ ரெடி ஆகிட்டு போக வேண்டியதான். அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நான் அன்பேசுவோம். லைஃப்பில் எல்லோரும் பெரிய அளவு வாங்க, இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அண்டு உயிர்களை மதிப்போம், எவ்வளோ பெரிய தீங்கு கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி நாம் அந்த உயிர் எடுக்கக்கூடாது,
அது இயல்பாக அதோட வாழ்க்கையில் சர்வைவ் பண்ணி அதுக்கப்புறம் உயிர் பிரியறதுங்கிறது அது அதோட தளபதி. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்திற்கும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களோட பிறந்த விடைபெறுவது உங்களில் ஒரு லவ் யூ ஆல் ஸ்டேயும் தடா அண்ட் பாய் அன்பேசுவோம்.